So in this class we see 12th English la relative pronoun is given. Pro means for. For na enna ikkaga appdin solli artham. Pronoun means for noun. Noun ku badhila use pannakoodiya and word da vande pronoun appdin solli solran. If we have two sentences means we use pronoun to join those two sentences. So irandu vaakiyangalai inaikkum bolathu nounai இரண்டாவது முறை பயன்படுத்தாமல் அதற்கு பதிலாக ப்ரோனவுன் வந்து பயன்படுத்தப்படுகிறது. இதில் வந்து ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஒவ்வொன்றும் ஹூனா எப்போ வரும், வேர்னா எப்போ வருங்கிற ரூல்ஸ் வந்து ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஸோ ரூல்ஸ் ஃபார் யூஸிங் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஹூ ப்ளஸ் வெர்ப். இதில் ஹூ, ஹூம், விச், ஹூஸ், ஹூம், வேர், ஹூம் ரெண்டு தடவை எழுதிட்டோம் இல்லையா. Then what, that, இது எல்லாமே வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இது இது ஹூ, ஹூம், விச், ஹூஸ், தென் வேர், வாட், தென் தட். ஹூ அப்படிங்கிறது எப்போ பயன்படுத்துகிறோம்னா மனிதர்கள், உயர்தனை பொருள்கள், பர்சன்ஸ் இந்த மாதிரி வரப்பெல்லாம் வி ஆர் யூஸிங் ஹூ. அது ஹூ ப்ளஸ் வேர்ப். அந்த ஹூக்கு பக்கத்தில் வந்து வேர்ப் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஹூ அப்படிங்கிற நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஊம் அப்படிங்கிறது வந்து ஊமும் அதே தான், மனிதர்கள், உயர்தனை பொருட்கள் இந்த மாதிரி வர்றப்போ வந்து ஊம் யூஸ் பண்ணுறோம். ஹூக்கு வந்து வேர்ப் வரும், ஊம் அப்படின்னா ப்ரோனவுன் வந்து வரும். இது அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அந்த சென்டென்ஸ் பார்க்குறப்போ உனக்கு புரியும். நெக்ஸ்ட்டு விச் அப்படிங்கிறது விலங்குகள், அக்ரிணை பொருள் இந்த மாதிரியெல்லாம் வரும். அக்ரிணை பொருள்னு என்ன, டேபிள், சேர், அதாவது லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ் சொல்லமுல்ல, நான் லிவிங் திங்ஸ் அப்படிங்கிறது அக்ரிணை பொருட்களில் வரக்கூடியது. லிவிங் திங்ஸ் அப்படிங்கிறது உயர்தனை பொருளில் வரக்கூடியது. தென் ஹூஸ் அப்படின்னா பொருள், பொருளை வச்சிருக்கிறது அந்த மாதிரிலாம் வர்றப்போ ஹூஸ். ஹூஸு பக்கத்தில் ப்ளஸ் ஆப்ஜெக்ட், அது சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஹூஸுங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் ஹூம் ப்ளஸ் அது ஏற்கனவே சொல்லிட்டோம். தென் வேர் ப்ளஸ் ப்ரோனவுன், இடம் அப்படின்னு வர்றப்போ வேர் வரும், வேர்க்கு பக்கத்தில் வந்து அந்த ப்ரோனவுன் வந்து இருக்கும். அண்ட் தென் வாட் ப்ளஸ் ப்ரோனவுன், மீன்ஸ் வாட்டு, வென்னு, வேறு இது எல்லாமே ப்ரோனவுன் தான் சொன்னீங்க. இப்போ பக்கத்துலேயே ப்ளஸ் ப்ரோனவுன் ஒன்று சொல்கிறீங்களே, அப்போ ப்ரோனவுன் ப்ளஸ் ப்ரோனவுனா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. இது எல்லாமே நம்ம ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெஷலி வி கால் தீஸ் ஆஸ் ரிலேட்டிவ் ப்ரோனவுன், விச் ஆர் ஆல் ஹூ, ஹூம், விச், ஊஸ், தென் வேர், வாட், தட், இதெல்லாமே ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஸ்பெஷலாக அதுக்கு வந்து நேம் கொடுக்குறோம். அதே மாதிரி வாட் அப்படிங்கிறது ப்ரோ பக்கத்தில் ப்ரோனவுனும் இருக்கலாம் அல்லது வேர்ப் இருக்கலாம். அது வந்து பொருட்கள் இந்த மாதிரி வர்றப்போ அதை யூஸ் பண்ணுறோம். தென் லாஸ்ட் ஒன் தட்டு. தட் அப்படிங்கிறது அது, அந்த, அந்த மாதிரி மீனிங்கில் வர்றப்போ தட்டு யூஸ் பண்ணுறோம். தட்டுக்கு பக்கத்தில் ப்ரோனவுனோ அல்லது வேர்போ வந்து வரும். ஸோ இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்து எதெல்லாம் ரிலேட்டிவ் ப்ரோனவுன், ஹூ, ஹூம், விச், ஹூஸ், ஹூம், ஹூமை ரெண்டு தடவை எழுதிட்டேன் விட்டு, தென் வேர், வாட், தட், இது எல்லாமே ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஜஸ்ட்டு வெறும் ப்ரோனவுன்கிறது இது, ஹீ, யூ, தென் ஹை, இந்த மாதிரி இதில் ஷீ, இட், இதெல்லாம் வந்து ரிலே வெறும் ப்ரோனவுன். ப்ரோனவுன் அப்படிங்கிறது இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் வி ஆர் யூஸிங். இப்போ மதன் இஸ் ஏ டாக்டர், மதன் வென்ட்டு ஹோம்னு சொல்கிறோம். திரும்ப மதன் சொல்கிறது போல் வி ஆர் யூஸிங் ஹீ. அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இது வந்து ப்ரோனவுன்னு, இது வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இந்த வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்கு. திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஒன். திஸ் இஸ் த பாய், ஹீ வன் த ரேஸ். இப்போது வந்து இது வந்து திஸ் இஸ் த பாய், இந்த ஃபுல் ஸ்டாப்பை நம்ம எடுக்கணும். இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் இங்கே வர்றது என்னது, ப்ரோனவுன் வந்து வருது. அதே மாதிரி இந்த ஹீ ரெஃபர்ஸ் டு பாய், பாயை ரெஃபர் பண்ணுது. அப்போ இந்த மாதிரி மனிதர்கள் இந்த மாதிரி வர்றப்போ ஹூ ப்ளஸ் வேர்ப் வருதான்னு பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ நான் இந்த ஹீ வந்து எடுக்க போகிறோம், என்ன ரெண்டாவது டைம் ரிப்பீட் ஆகுது. பாய்ன்னு சொல்லிட்டு இந்த ப்ரோனவுன் வர்றப்போ இதை எடுத்துட்டு இந்த இடத்துல ஹூ அப்படின்னு சொல்லி போடுறோம். இங்கே வந்து ரூல்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா? இங்கே ஹூ, ஹூக்கு அப்புறம் என்ன இருக்குது, வேர்ப் இருக்குது. இருக்கா இந்த இடத்துல வேர்ப் இருக்கா? ஒன்னுங்கிறது என்ன, இது வந்து வேர்ப். ஸோ ஸ்ட்ரக்சர் படி ஹூ ப்ளஸ் வேர்ப் இது வந்து வருதான்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும்.
நம்ம ரிலேட்டிவ் ப்ரோனவுன் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போடக்கூடாது. ஸோ திஸ் இஸ் த பாய். ஸோ வந்து இது வந்து பாய்ன்னு குறிக்கிறதுனால யூ ஆர் யூஸிங் ஹூ. தென் நெக்ஸ்ட் ஒன், ஷோ மீ த டெக்ஸ்ட் புக் யூ பாட் எஸ்டர்டே. இந்த இடத்துல டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிறது நமக்கு எதில் வரக்கூடியது, பொருள் அப்படின்னு சொல்லி வருது, திங்ஸ் அப்படின்னு வருது. ஸோ திங்ஸ்னு வரப்போ நம்ம எதை எதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து பொருளை வைத்திருப்பவர் அப்படிங்கிறப்போ ஹூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல விட்ஸு அல்லது தட்டு இந்த ரெண்டும் பொருந்துகிற மாதிரி இருக்கு இல்லையா. வாட், வேர், ஹூஸ் இதெல்லாம் பொருந்தாது, நமக்கு ஞாபகம் வரக்கூடியது இந்த விட்ஸ் அல்லது தட், இந்த ரெண்டும் பொருந்துகிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த ரூல்ஸை வந்து பாரு, இந்த விட்ஸுக்கு அப்புறம் என்ன இருக்குது, வெர்பு இருக்குது. இங்கே தட்டுக்கு அப்புறம் வெர்பும் இருக்கு இருக்கலாம், ப்ரோனோனும் இருக்கலாம். இங்கே வா, இந்த இடத்துல வந்து இப்போ நான் ஃபுல் ஸ்டாப் எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம இப்போ என்ன போடுற, விட்ஸுன்னு போட போகிறோம். இப்போ ரூல்ஸ் பாரு, ஷோ மீ த டெக்ஸ்ட் புக் விச் யூ பாட் எஸ்டர்டே. நேற்றுக்கு வாங்கினா அந்த டெக்ஸ்ட் புக்கை எனக்கு காமி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ விச் போட்டுட்டோம். இந்த யூ, யூ வந்து என்னது, ப்ரோனோன். அப்போ இந்த இந்த ரூல்ஸ் பொருந்துதா, தட் ப்ளஸ் ப்ரோனோன். விச்சை விட இதுதான் கண்டிப்பாக பொருத்தமாக இருக்கும், தட் ப்ளஸ் ப்ரோனோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். தென் இஸ் தேர் எனி ஒன் கேன் யூ ஹெல்ப் மீ டு டூ ஹோம் ஒர்க். அங்கே யாராவது இருக்கிறீங்களா எனக்கு ஹோம் ஒர்க்கு ஹெல்ப் பண்ணுங்க செய்யறதுக்குன்னு சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல வந்து எனி ஒன் அப்படிங்கிறப்போ இட் ரெஃபர்ஸ் டு ஹூங்கிறதுலாம் வருது. ஸோ இஸ் தேர் எனி ஒன், இங்கே ஹூன்னு போட்டுட்டோம். இப்போ கரெக்டான பாரு, இஸ் தேர் எனி ஒன் ஹூ கேன் யூ ஹெல்ப் மீனா கரெக்டாக வர்றது. ஹூ கேன் இந்த யூ வந்து எடுத்துரு. இஸ் தேர் எனி ஒன் ஹூ கேன் ஹெல்ப் மீ கரெக்டாக வருதான் பாரு. இப்போ ஸ்ட்ரக்சர் படி ஹூக்கு அப்புறம் என்ன வரணும், வேர்ப் வரணுமா. இந்த இடத்துல என்ன இருக்குது, வேர்ப் இருக்கா. அப்போ இது வேர்ப். ஸோ கரெக்டாக ஹூ இருக்குது, வேர்ப் இருக்குது. ஸோ ஹூ ப்ளஸ் வேர்ப். ஸோ இஸ் தேர் எனி ஒன் ஹூ கேன் ஹெல்ப் மீ டு டூ ஹோம் ஒர்க். தென் நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் த ஹவுஸ். இது பார்த்தாவே தெரியுது கண்டிப்பாக வேர் தான், ஏன்னா இடம், இடம்னு வர்றப்ப என்ன வரணும், வேர்னு வரணும். அந்த ஸ்ட்ரக்சரையும் பார்த்துரு, வேர்னா வேருக்கு அப்புறம் இங்கே என்ன இருக்குது, ப்ரோனோன் இருக்குது. அப்போ இங்கே வேறு, இது ஐங்கிறது என்ன, ப்ரோனோன். ஸோ திஸ் இஸ் கரெக்டு. தென் த ஃபிலிம் ஈஸ் அபவுட் த லீடர் ஹூ லெட்டிய. ஆட்டோமேட்டிக்காக ஹூ அப்படிங்கிறது வருது இல்லையா. அப்போ இந்த ஹீ எடுத்துகிட்டு நம்ம என்னென்னு போடுறோம், ஹூ அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ அடுத்த கிளாஸில் இது சம்மந்தமான some more examples we see.